ராஜையாவோடது ஏழ்மையான குடும்பம். அன்றாட சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டுகிட்டு இருந்தாங்க. ராஜையா மீன் வியாபாரம் செஞ்சிட்டு இருந்தாரு. அவருக்கு ஒரே பொண்ணு சாந்தினி. அவரோட மனைவி நரசிம்மாக்கு ஆஸ்துமா பிரச்சனை இருக்கிறதால அவங்க வீட்டுல இருப்பாங்க. ராஜையா அவரோட மனைவிக்கு மருத்துவ செலவு செய்ய முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாரு. அந்த கஷ்டத்துல சாந்தினிய படிக்க வச்சுட்டு இருந்தாரு. அப்படி கஷ்டப்பட்டு இருக்க குடும்பத்துல ஒரு நாளைக்கு, அப்பா எனக்கு பென் வாங்கி தரீங்களாப்பா, ஸ்கூல்ல எல்லாரும் பென் வச்சுதான் எழுதுறாங்க, நான் மட்டும்தான் பல்பும் வச்சு ஸ்லேட்ல எழுதிட்டு இருக்கேன், ஸ்லேட் வேற உடைஞ்சு போச்சுப்பா, எனக்கு பென்னு புக்கு இதெல்லாம் வாங்கி தரீங்களா, நான் ஸ்கூலுக்கு சந்தோஷமா போவேன். பாப்பா, அப்பா உனக்கு கண்டிப்பா பேனா வாங்கி தரேன், ரெண்டு நாள் மட்டும் பொறுத்துக்கோமா, எப்படியாவது அப்பா உனக்கு பேனா புக் எல்லாம் வாங்கி கொடுக்கறேன். இந்த வாட்டி கடலுக்கு மீன் பிடிக்க போகும்போது நிறைய மீன் பிடிச்சிட்டு வரேன், அது வித்தா நல்லா காசு கிடைக்கும், அதை வச்சு வாங்கி தரேன். சரிப்பா. இவங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கும் போது உள்ள நரசிம்மா இரும்பிக்கிட்டு இருந்தாங்க. அப்பா, அம்மாவை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறேன்னு சொன்னீங்களே, எப்ப கூட்டிட்டு போவீங்கப்பா? அம்மாவை பார்த்தாலே எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு, அவங்க எவ்ளோ அவஸ்தப்படுறாங்க. சரிம்மா, நான் கண்டிப்பா கூட்டிட்டு போறேன், நீ எதுவும் பயப்படாதம்மா. சாந்தினி அப்படி பேசினதும் ராஜையாக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது. அதுக்கப்புறம் அவரு கடற்கரைக்கு போனாரு. அங்க கோவமா கடலை மொறைச்சு பாத்துக்கிட்டு இருந்தாரு. அப்ப வானம் எல்லாம் இருண்டு ஜோன்னு மழை பெய்ய ஆரம்பிச்சது. ஐயோ, இந்த பாழா போன மழை இப்பதான் வரணுமா? நானே நரசிம்மாவோட மருத்துவ செலவுக்கும் என் பொண்ணு கேட்டத வாங்கி தரத்துக்கும் ஏதாவது பண்ணலாம்னு இங்க வந்தேன், அதுக்குள்ள இந்த மழை வந்து என் பொழப்புல மண்ணி போட்டுருச்சு. இப்படி ராஜையா வருத்தப்பட்டுகிட்டே இருக்கும் போது ஒரு போலீஸ் அதிகாரி அங்க வந்து அவருக்கு வார்னிங் கொடுத்தாரு. இங்க பாருப்பா, கடல்ல புயல் உருவாயிருக்கு, மீனவர்கள் யாரும் மீன் பிடிக்க கூடாதுன்னு வானிலை அறிக்கை விட்டுருக்காங்க, நீ இதெல்லாம் நியூஸ்ல பாக்கலையா? முதல்ல இங்க நிக்காத, கிளம்பு கிளம்பு. அது இல்ல சார், மீன் பிடிக்க போலனா என் பொழப்ப ஓட்ட முடியாது சார், அதான். அட, என்னப்பா நீனு இவ்ளோ மரியாதையா சொன்னா இங்க இருந்து கிளம்ப மாட்டே போல இருக்கே, கிளம்பு முதல்ல இங்க இருந்து, எல்லாம் நல்லதுக்கு தான் சொல்றோம், கிளம்பு கிளம்பு, நிக்காத. ராஜையா எதுவும் பண்ண முடியாம அழுதுகிட்டே அங்க இருந்து வீட்டுக்கு போனாரு. அப்பா, சாப்பிட என்ன வாங்கிட்டு வந்திருக்கீங்கப்பா? நீங்க எப்ப வருவீங்கன்னு அம்மா உங்களுக்காக எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தாங்கப்பா. என்னங்க, என்னாச்சுங்க, ஒரே சோகமா இருக்கீங்க? மழை நல்லா ஜோன்னு பெஞ்சிட்டு இருக்கிறதுனால மீனவர்களுக்கு மீன் பிடிக்க தடை போட்டிருக்காங்க, என்ன பண்றதுனே தெரியாம முடிச்சிட்டு இருக்கேன். அப்படின்னா இன்னைக்கு எதுவும் சம்பாதிக்கலையாங்க நீங்க? வீட்டுல வேற சமைக்க எந்த சாமானும் இல்ல, குழந்தைக்கு வேற என்ன சாப்பாடு கொடுக்க போறோன்னே தெரியலையேங்க, என்னங்க பண்றது? இன்னைக்கு மீன் பிடிக்க போனா உங்க ரெண்டு பேருக்கும் பிரியாணி போட்டலமோ, உனக்கு மருந்தும் வாங்கிட்டு வரலாம்னு நினைச்சேன், அதுக்குள்ள அந்த கடவுளுக்கு என்னதான் என் மேல அப்படி ஒரு கோவமோ, எந்த வழியும் காட்ட மாட்டேங்கிறாரு, ஏன்பா கடவுளே ஏன் எங்களை இவ்ளோ சோதிக்கிற? அப்பா, எனக்கு ரொம்ப பசிக்குதுப்பா, ஏதாவது சாப்பிடுறதுக்கு வேணும், இன்னைக்கு ஃபுல்லா நான் சாப்பிடவே இல்ல, அம்மா என்னவோ நீங்க திரும்பி வீட்டுக்கு வரும்போது சாப்பாடு வாங்கிட்டு வருவீங்கன்னு சொன்னாங்க, ஆனா நீங்க எதுவும் கொண்டு வரல. ஒரு பக்கம் சாந்தினியோட பசி, இன்னொரு பக்கம் மனைவியோட வார்த்தை, இது ரெண்டுத்தையும் பொறுக்க முடியாம மனசுலயே புழுங்கிக்கிட்டு வெளிய போய் மீன் பிடிக்க தயாரானாரு ராஜையா. என்னங்க, போலீஸ் தான் உங்களை மீன் பிடிக்க கூடாதுன்னு சொன்னாங்கன்னு சொன்னீங்க, நீங்க என்னடானா மீன் பிடிக்க போறேன்றீங்க? கண்டிப்பா போயே ஆகணும் நரசிம்மா, இல்லனா நமக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்ல. அப்பா, நானும் உங்க கூட வரேன்ப்பா, ப்ளீஸ் என்னையும் கூட்டிட்டு போங்க. சாந்தினி பாப்பா, நீ சின்ன குழந்தைல, நீ அங்கெல்லாம் வரக்கூடாதுமா, நீ அங்க வந்தா ரொம்ப பயப்படுவ, நீ அம்மா கூடயே ஜாக்கிரதையா வீட்ல இரு, அப்பா சீக்கிரம் வந்துடுறேன். ஆ, முடியாதுப்பா, நானும் உங்க கூட வருவேன், என்ன கூட்டிட்டு போங்க. அம்மா அப்பா கிட்ட என்ன கூட்டிட்டு போக சொல்லுங்க. என்னங்க, போலீஸ் அவ்வளோ சொல்லியும் நீங்க மீன் பிடிக்க போறேன்னு சொல்றீங்க? சாந்தினியையும் உங்க கூட கூட்டிட்டு போங்க, போலீஸ் ஏதாவது கேட்டா பாப்பா தண்ணிக்குள்ள விழுந்துட்டா, அதனால நான் அவளை காப்பாத்த வந்தேன்னு சொல்லி அவங்கள மழுப்பிடுங்க, அவளை உங்க கூட கூட்டிட்டு போங்க. ஆமா நரசிம்மா, நீ சொல்றது நல்ல யோசனையாதான் இருக்கு,
சரிமா சாந்தினி, நீ என் கூட வாமா, நம்ம கடலுக்கு போலாம். இந்த வாட்டி எல்லா மீனையும் பிடிச்சிட்டு வரலாம். ராஜையா சாந்தினிய கூட்டிட்டு கடல்ல மீன் பிடிக்க போனாரு. ராஜையா நிறைய தடவை வலை வீசி பார்த்தும் எந்த மீனுமே அதுல மாட்டல. அதனால ரொம்ப சோகத்துல உட்கார்ந்துட்டு இருந்தாரு. சாந்தினி வலை வீசி பார்த்தா, அப்ப அதுல தங்க மீன் ஒண்ணு மாட்டுச்சு. ஐ மீன் மீன் ஜாலி ஜாலி, அப்பா அந்த மீன் கொஞ்சம் பாருங்களே எவ்வளவு அழகா இருக்குன்னு. நல்லாதாமா இருக்கும், இன்னைக்கு இந்த மீன் பிடிச்சது மட்டும் போதுமா, திரும்பி நாளைக்கு வந்து மீன் பிடிக்கலாம். சரிமா, ரொம்ப நேரம் ஆகுது, நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம். ராஜையாவும் சாந்தினியும் வீட்டுக்கு போனதும் ஒரு கத்தி எடுத்துட்டு வந்து மீனை வெட்டலான்னு பார்த்தாங்க. அப்ப மீன் வாயில இருந்து வைரமா கொட்டுச்சு. என்னங்க இந்த மீன் வாயில இருந்து வைரம் வருதுங்க பாருங்க. அட ஆமா, இத பார்த்தா மாய மீன் மாதிரி இருக்கே. நம்ம வீட்ல அரிசி இல்லல, கேட்டு பாப்போம் அது குடுக்குதான்னு. அப்படி நரசமா கேட்டதும் அந்த மீன் அரிசி மூட்டைய கொடுத்துச்சு. ஐ ஜாலி ஜாலி, எனக்கு பென்னும் புத்தகமும் தெரியா. அப்படி கேட்டதும் மீன் முன்னாடி பென்னும் புத்தகமும் வந்தது. இத பாத்துட்டு சாந்தினி ராஜையா நரசிம்மா மூணு பேரும் ஆச்சரியமானாங்க. அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு தேவையான எல்லாத்தையும் மாய மீன் கிட்ட கேட்டாங்க. மாய மீனும் அவங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் கொடுத்துச்சு. அப்பா இந்த மீன் நமக்கு தேவையானது எல்லாம் கொடுத்திருக்கு, ஆனா நம்ம இந்த மீனை கஷ்டப்படுத்துறோம். ஆமாமா, இந்த மீன் நமக்கு தேவையான எல்லாத்தையுமே கொடுத்திருக்கு, நம்மளும் ஏதாவது இந்த மீனுக்காக செய்யணும். என்ன செய்யலாம் நீயே சொல்லு. இந்த மீனை திரும்பி எடுத்துட்டு போய் கடல்ல விட்டுறலாம்பா. நமக்கு திரும்பியும் சாப்பாட்டுக்கு தேவையான பொருள் எல்லாம் தீந்து போச்சுன்னா நம்ம மறுபடியும் கஷ்டப்படுவோமா, அதனால இந்த மாய மீனை நம்ம ஜாக்கிரதையா நம்மளோட வச்சுக்கலாம். அத கேட்டுக்கிட்டு சாந்தினி மீன் கிட்ட போய் பேசினா. மீன்குட்டி மீன்குட்டி, நான் உன்னை உன் கடல்லயே விட்டுறேன், நீ கண்டிப்பா எனக்கு தேவையானது எல்லாத்தையும் கொடுப்பல, நான் கடலுக்கு வந்து உன்னை கூப்பிடுறேன். அப்ப நீ வந்து எனக்கு தேவையான எல்லாத்தையும் குடுக்கறேன்னு சொன்னா உன்னை கடல்லயே கொண்டு போய் விட்டுறேன், சரியா? சாந்தினி கேட்டதுக்கு மீன் சரின்னு குதிச்சு குதிச்சு காட்டுச்சு. சாந்தினி ரொம்ப சந்தோஷமானா. நரசிம்மாவும் ராஜையாவும் கூட ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. அதுக்கப்புறம் சாந்தினியும் ராஜையாவும் மீனை கொண்டு போய் கடல்ல விட்டுட்டாங்க. அன்னில இருந்து அந்த மாய மீன் அவங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் கொடுத்து அவங்கள சந்தோஷமா வச்சிருந்தது. பெரிய பாளையத்துல ரவீந்தர் சுபத்ரா அப்படின்னு ஒரு தம்பதி இருந்தாங்க. அவங்களுக்கு சாந்தினின்னு ஒரு பொண்ணு இருந்தா. அவங்க ரொம்ப ஏழ்மையான குடும்பம், சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. ரவீந்தர் விவசாய வேலை செஞ்சுகிட்டு இருந்தாரு, சுபத்ரா வீட்டுலதான் இருப்பாங்க, வீட்டு வேலை செஞ்சிட்டு இருந்தாங்க. சாந்தினி ஏழைன்றதுனால போட்டுக்க நல்ல துணிமணி கூட அவகிட்ட இல்ல. ஒரு நாளைக்கு, அம்மா தினமும் என்னோட ஸ்கூல்ல எல்லாரும் விதவிதமான சாப்பாடு கொண்டு வராங்கம்மா, எல்லாம் ரொம்ப ருசியா இருக்கு, அது எல்லாமே எனக்கு சாப்பிட ஆசையா இருக்கு. உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் என்ன மாதிரி சாப்பாடுமா கொண்டு வராங்க, எனக்கும் சொல்லுமா, நானும் வகை வகையா உனக்கு சமைச்சு தரேன். தினமும் எல்லாரும் பிரெட், ஆம்லெட், பிரியாணி, பரோட்டா இந்த மாதிரி வகை வகையா கொண்டு வராங்கம்மா, எனக்கு எல்லாத்தையும் சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு, ஆனா நான் சாப்பிடல. வருத்தப்படாதம்மா, நான் உனக்கு அதை எல்லாத்தையும் சமைச்சு தரேன். இன்னைக்கே சமைச்சு தரீங்களாமா? அதெல்லாம் செய்ய தேவையான பொருள் நம்ம வீட்டுல இல்லம்மா, சீக்கிரமாவே உனக்கு அதெல்லாம் செஞ்சு தரேன், நீ எதுவும் வருத்தப்படாதம்மா, அம்மா கண்டிப்பா செஞ்சு கொடுக்கறேன். சரிங்கம்மா, நீங்க எதுவும் வருத்தப்படாதீங்க. சரி, நான் ஸ்கூலுக்கு கிளம்புறேன், நீங்க பத்திரமா இருங்க. சாந்தினி ஸ்கூலுக்கு போனா. அவ டிரஸ் ரொம்ப அழுக்கா இருந்தது. அட சாந்தினி, எப்ப பார்த்தாலும் இந்த மாதிரி அழுக்கான டிரஸ்ஸே போட்டுட்டு வரியே, உன்ன மாதிரி ஆளுங்க கூட பழகுறதே எனக்கு அவமானம். சிச்சி, இது அழுக்க டிரஸ்லாம் இல்ல, எங்க அம்மா புது டிரஸ் வாங்கி தருவாங்க. சும்மா எதுவும் சொல்லாத, இந்த மாதிரி டிரஸ் எல்லாம் போட்டுட்டு வந்து என் பக்கத்துல உட்காராத, போ. ஸ்கூல்ல இருந்த பசங்க எல்லாரும் சாந்தினிய கிண்டல் பண்ணதும் அவ ரொம்ப வருத்தப்பட்டா. அத எல்லாத்தையும் அவங்க அம்மா கிட்ட சொன்னா. அம்மா, என் துணி எல்லாம் அழுக்கா இருக்காமா, நீங்க தானம்மா இத துவைச்சு கொடுத்தீங்க. நல்லா தானம்மா இருக்கு, யார் உன்னை அப்படி சொன்னா? இன்னைக்கு ஸ்கூல்ல என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் என்ன கிண்டல் பண்ணாங்கம்மா, அழுக்கு டிரெஸ்ஸ போட்டுட்டு வந்திருக்கன்னு எகத்தாளமா பேசினாங்க.
கவலைப்படாதம்மா, நாளைக்கு நீ ஸ்கூலுக்கு போகும்போது உனக்கு பிடிச்ச பூரி செஞ்சு தரேன். ஓகே அம்மா. அடுத்த நாளைக்கு சுபத்ரா சாந்தினிக்கு பிடிச்ச பூரி செஞ்சு அத அவளுக்கு கட்டி கொடுத்தாங்க. ஸ்கூலுக்கு போனதும் சாந்தினி அதை சாப்பிடலான்னு எடுத்து வச்சுக்கிட்டா. அப்ப ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அவளை எகத்தாளமா பார்த்தாங்க. அட சாந்தினி, நாங்க எல்லாரும் பீசா பர்கர் கேக்குன்னு சாப்பிடுறோம், நீ என்னடானா அந்த பூரிய போய் சாப்பிடுற? எனக்கு அத பார்த்தாலே கொமட்டுது. சாந்தினிக்கு அவ ஃப்ரெண்ட்ஸ் கிண்டல் பண்றது ரொம்ப அவமானமா இருந்தது. அத அவங்க அம்மா கிட்ட சொல்லி புலம்புனா. அம்மா அம்மா, இன்னைக்கு ஸ்கூல்ல என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? என்னமா ஆச்சு? எல்லாரும் நீங்க கொடுத்த பூரிய பார்த்து ரொம்ப கிண்டல் பண்றாங்கம்மா. அவங்க எல்லாரும் பீசா பர்கர்னு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நான் பூரி எடுத்துட்டு வந்ததுக்கு என்ன எகத்தாளமா பேசுறாங்கம்மா. அப்போ அங்க ரவீந்தர் வீட்டுக்கு வந்தாரு. சாந்தினி பேசுறத கேட்டு ரொம்ப வருத்தப்பட்டாரு. சுபத்ராவும் வருத்தப்பட்டாங்க. அதுக்கப்புறம் சுபத்ரா சாந்தினிய சமாதானப்படுத்தினாங்க. அம்மா சாந்தினி, நீ எதுவும் கவலைப்படாதடா. நான் செஞ்சு கொடுத்த பூரிய வச்சே உனக்கு பீசா செஞ்சு தரேன், அது நிம்மதியா சாப்பிடுமா. அடுத்த நாளைக்கு சுபத்ரா அவங்க செஞ்ச பூரியில இருந்தே பீசா செஞ்சு அத சாந்தினிக்கு கட்டி கொடுத்தாங்க. சாந்தினி ஸ்கூலுக்கு போனதும் அத சாப்பிடலான்னு உட்கார்ந்தா. அப்ப அவ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் பீசா வாசனைக்கு மயங்கி போயி சாந்தினி கிட்ட இருந்து பீசா வாங்கி சாப்பிட்டாங்க. ரொம்ப ருசியா இருக்குன்னு சொன்னாங்க. அந்த விஷயத்தை சாந்தினி அவங்க அம்மா கிட்ட சொன்னா. அம்மா, நீங்க செஞ்சு கொடுத்த பீசா ரொம்ப ருசியா இருக்குன்னு எல்லாரும் சொன்னாங்கம்மா. சுபத்ரா, நீ செஞ்ச பீசா எனக்கு ரொம்ப பிடிச்சது. அப்பா, அம்மா தான் நல்ல பீசா செய்றாங்களே. நம்ம சின்னதா ஒரு பேக்கரி ஆரம்பிச்சு அதுல பீசா விக்கலாம்ப்பா. அது நல்லா விக்கும், நமக்கு நல்ல லாபமும் வரும். அந்த காசு எல்லாத்தையும் வச்சு நமக்கு தேவையானத வாங்கி நம்ம கஷ்டத்தை போக்கிக்கலாம். ஆமாமா, நீ சொன்ன ஐடியா ரொம்ப நல்லா இருக்கு. நம்ம சின்னதா ஒரு பேக்கரி ஆரம்பிச்சு பீசா விக்கலாம். சாந்தினி கொடுத்த ஐடியாவை வச்சுக்கிட்டு ரவீந்தரும் சுபத்ராவும் சைத்ரான்னு ஒரு பேக்கரிய ஆரம்பிச்சாங்க. அதுல பீசா ரொம்ப ருசியா இருந்ததால நாளுக்கு நாள் கஸ்டமர்ஸ் அதிகமானாங்க. அப்படி ஒரு நாளைக்கு, அட சாந்தினி, நான் இவ்ளோ நாளா பீசா சாப்பிட்டுட்டு இருந்தேன்ல, அது எல்லாமே இப்ப ருசியாவே இல்லப்பா. நீ ஒரு நாளைக்கு ஒரு பீசா கொண்டு வந்தியே, அது ரொம்ப ருசியா இருந்தது. அது எங்க வாங்குன? எல்லாருக்கும் அன்னைக்கு நான் கொண்டு வந்த பீசா ரொம்ப பிடிச்சிருக்கு போல இருக்கே. ஆமா, அது ரொம்ப ருசியா இருந்தது. அது எங்க வாங்குன? அந்த பீசாவ நான் எந்த கடையிலயும் வாங்கல, அது எல்லாத்தையும் எங்க அம்மா தான் செஞ்சாங்க. அப்படியா? ரொம்ப நல்லா இருந்தது. எங்களுக்கு ஒரு பேக்கரி இருக்குப்பா, உனக்கு தெரியுமா? அதுலதான் எங்க அம்மா பீசா செஞ்சு குடுக்கறாங்க. அந்த ருசிக்குனே நிறைய பேர் அங்க வந்து சாப்பிடுவாங்க. அப்படியா? அப்ப நாளையில இருந்து நானும் பேக்கரிக்கு வந்து பீசா சாப்பிடுறேன். கண்டிப்பா வா. சாந்தினி அவ ஃப்ரெண்டு சொன்னத வீட்டுக்கு வந்து அவங்க அம்மா கிட்ட சொன்னா. சுபத்ரா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அடுத்த நாள்ல இருந்து சைத்ரா பேக்கரிக்கு ஸ்கூல் பசங்க எல்லாரும் வந்து பீசா சாப்பிட்டாங்க. கொஞ்ச நாள்லயே சைத்ரா பேக்கரி ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. சுபத்ரா, சுபத்ரா, ஊர்ல எல்லாரும் உன்னோட பீசா பத்தி தான் பேசுறாங்க. எனக்கு எவ்ளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஆமாப்பா, அம்மா செய்யற பீசா ரொம்ப ருசியா இருக்கதால எல்லாரும் அத பத்தி தான் பேசுறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அம்மா, நானும் உங்களுக்கு உதவி செய்யறேமா. நம்ம நிறைய பீசா செஞ்சு வித்து அதுல காசு சம்பாதிக்கலாம். சரிமா சாந்தினி, நீ என்ன சொன்னாலும் நமக்கு நல்லதா தான் நடக்குது, அதையே செய்யலாம். கொஞ்ச நாள்லயே சைத்ரா பேக்கரி பெரிய பேக்கரியா மாறுச்சு. அங்க தினமும் கஸ்டமர்ஸ் வந்து பீசா சாப்பிட்டாங்க. சாந்தினி குடும்பம் நல்லா சம்பாரிச்சாங்க. பெரிய வீடு ஒன்னு வாங்கினாங்க. சாந்தினிய நல்ல ஸ்கூல்ல படிக்க வச்சாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் செல்வ செழிப்போடு சந்தோஷமா வாழ்ந்தாங்க.